ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நானும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ராஜாவை வந்து முதலும் கடைசியமா பார்த்தது ஒரே ஒரு தடவை தான். ஏட்ரியோட அந்த புத்தக வெளியீட்டு விழாவை நான் தான் தொகுத்து வழங்கினேன். ஸோ அந்த வாய்ப்பு மதிவாணன் சார் தான் எனக்கு கொடுத்தாங்க. பெல் நம்ம அது அதுக்கு முன்னாடி சயின்ஸ் சென்டருக்கு முன்னாடி பிபிஎல் கல்யாண மண்டபத்தில் வச்சு நடந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் முதல் முறையாக ராஜாவை நேரில் சந்தித்தேன். கடைசியாக சந்திச்சது அதான், அதுக்கப்புறம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. அந்த மேடை நிகழ்ச்சி ஃபுல்லாக நான் தான் தொகுத்து வழங்கினேன். ராஜாவுடைய அவர் அருமையான ஆங்கில உரையை வந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க ஆங்கில திறமையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம். ஏன்னா ராஜான்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்தது இல்லை திரைப்படங்கள்ல. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப எளிமையா அந்த இதுல வந்து பட்டு வேஷ்டி கூட அவங்க கட்டிட்டு வரல. ஒரு சாதாரண ஒயிட் ஜிப்பாவும் ஒயிட் வேஷ்டியும் தான் கட்டியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க, ரொம்ப பழகினாங்க. கை கொடுத்தேன், போய் ரொம்ப ஆர்வமா கை கொடுத்தேன். அவங்க ரொம்ப இயல்பா பழகினாங்க. ஸோ அந்த அனுபவம் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்புறம் நிறைய அவங்கள போய் பேட்டி எடுக்கணும், அவங்க வீட்டுல எல்லாம் போகணும், ஷூட் பண்ணணும், நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடைசியில் அது முடியாமலே போச்சு. இந்த நேரத்துல எனக்கும் அந்த எளிமை, கடைசி வரைக்கும் அந்த எளிமை அவங்க ஒரு பல தலைமுறைகளா ராஜ பரம்பரையா இருந்தாலும் ஒரு எளிமையை வந்து கடைபிடிச்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு சாதாரணமா தான் சொல்லுவாங்க. புது பணக்காரங்க சில பேர் சொல்லுவாங்க. சின்னதா நம்ம வளர்ந்துட்டாலே நம்ம வந்து பெரிய லெவல்ல நம்மளை வந்து காட்டிக்க விரும்புவோம். ஆனா அவங்களுடைய எளிமையை தான் வந்து உண்மையான ஒரு தலைமைத்துவத்துக்கான அடையாளமா நான் பாக்குறேன். ஸோ இந்த இவ்வளவு பேர் சொன்னதையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். இவ்வளவு அனுபவங்கள், இவ்வளவு பேர் இவ்வளவு நெருக்கமா பழகிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வாய்ப்புல நமக்கு கிடைக்கலன்னு கொஞ்சம் ஏக்கமாகவும் இருக்கு. ஸோ அவங்களுடைய வரலாறுகளை படிச்சு அந்த ஏக்கத்தை தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கணபதி சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா ஒவ்வொருத்தரும் அவங்க நினைவலைகளை பகிர்ந்துகிட்டேங்க.